Hi students, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இங்கிலீஷ் சாப்டர் 1 பார்க்க போறோம். டாபிக் இஸ் மை பெட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? On my way. நம்ம போற வழியில என்னென்ன பார்க்கறோம்? நம்ம ஸ்கூல் போவோம், திரும்ப வீட்டுக்கு வரோம். சோ அந்த வழியில என்னென்ன பார்க்கறோம்ன்றது தான் இன்னைக்கு நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். Hi, you are pretty. What is your name? அப்படின ஒரு girl கேக்குறா. ஓகே. உடனே அந்த பூ வந்து அவகிட்ட சொல்லுது, ஹாய் ஐ எம் டெய்ஸி. அந்த பூவோட பேர் என்னது? டெய்ஸி. அப்போ கூட ஹலோ டெய்ஸி, மை நேம் இஸ் ஸ்வீட்டி. அந்த பொண்ணு கூட இருந்த அந்த ஆட்டுக்குட்டி சொல்லிச்சு, ஹலோ டெய்ஸி, மை நேம் இஸ் ஸ்வீட்டி. சொல்லிட்டு அவங்கள ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும் போதும் வழியில அந்த பொண்ணு வந்து அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அங்க ஒரு பூச்சி பாக்குறா, பறந்து வருது. அந்த பூச்சி பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்றா, ஐ எம் முல்லை, வாட் இஸ் த நேம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அங்க நடந்து வந்த பொண்ணோட பேர் என்னது? முல்லை. அவ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற, ஐ எம் முல்லை, வாட் இஸ் த நேம். உடனே அங்க போன அந்த பூச்சி என்ன சொல்லுச்சு? ஐ எம் பட்டர்ஃப்ளை. அந்த பூச்சியோட பேர் என்னது? பட்டர்ஃப்ளை. முல்லை கூட இருந்த ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியோட பேர் என்ன? ஸ்வீட்டி. இந்த ஸ்வீட்டி உடனே, ஹே, யூ ஆர் சோ கலர்ஃபுல் அப்படின்னு அந்த பட்டர்ஃப்ளையை பார்த்து ஸ்வீட்டி சொல்லிச்சு. சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. நடந்து போயிட்டே இருக்காங்க. அங்க வர வழியில ஒரு பெரிய மரம் பாக்குறாங்க. உடனே முல்லை அந்த மரத்தை பார்த்து, ஹா, எ பியூட்டிஃபுல் ட்ரீ, லுக் அட் திஸ், இட் இஸ் பிக் அப்படின்னு ஸ்வீட்டி கிட்ட முல்லை சொல்றான். உடனே ஸ்வீட்டி என்ன பண்றோம்? வாட் இஸ் எ நேம் அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டி அந்த மரத்தை பார்த்து கேக்குது, வாட் இஸ் எ நேம். அந்த மரம் என்ன பண்ணது? உடனே ஸ்வீட்டி கேட்ட கேள்விக்கு, ஐ எம் மேங்கோ ட்ரீ, நான் மாமரம் அப்படின்னு தன்னைத்தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிச்சு. இவங்க இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வழியில ஒரு உயிரினத்தை பாக்குறான். அங்க ரெண்டு நின்றுட்டு ரோட்ல நின்றுட்டு இருக்கு அந்த வழியில. அப்போ என்ன பண்றாங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும், ஓகேவா? உடனே என்ன பண்றாங்க? அவங்க கேட்கறாங்க, வி ஆல் ஹாவ் நேம்ஸ், வாட் இஸ் த நேம், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க என்ன பண்ணோம்னா, நீங்க பாக்குற பிக்சர்ஸ்ல என்னென்ன படங்கள்லாம் பாக்குறீங்க, அதோட பேர் என்னது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் எதெல்லாம் பாக்குறீங்களோ அதோட நேம் எல்லாமே நீங்க நோட் பண்ணுங்க. டெய்லி ஸ்கூலுக்கு போறீங்க, திரும்ப வரும், வர வழியில போற வழியில என்னென்ன பாக்குறோமோ அதோட பேரெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தாதான் புதுசு புதுசான வார்த்தைகள், அதோட பேர்கள் எல்லாமே நீங்க கத்துக்க முடியும். ஸோ இன்னையோட கிளாஸ் முடிஞ்சது. அடுத்த கிளாஸ்ல புது டாபிக்கோட நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். பாய்.